வணக்கம் வள்ளுவர் வாசகர் வட்டத்திலிருந்து உங்கள் இனிய கண்ணன் இந்த காணொலியில் நாம் பிஜிடிஆர்பியில் ஜிகே எப்படி படிக்கிறது எஜுகேஷன் அப்படிங்கிற டாப்பிக்கை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நான் இப்போ உங்களுக்கு சொல்லப்போனேன் ஃபஸ்ட்டு ஜிகேயில் வந்து உங்களுக்கு பத்து கொஸ்டின் கேட்பாங்க நீங்கள் டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் இருந்து டேட் வரைக்கும் அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரைக்கும் எத்தனை எக்ஸாம் நடந்தது ஏன்னா ஜிகே வந்து எல்லாத்துக்குமே காமன் நீங்கள் தமிழ் மேஜராக இருந்தாலும் சரி இங்கிலீஷ் மேஜராக இருந்தாலும் சரி மேக்ஸாக இருந்தாலும் சரி காமர்ஸாக இருந்தாலும் எக்கனாமிக்ஸாக இருந்தாலும் ஹிஸ்ட்ரியாக இருந்தாலும் ஜியாகிரஃபியாக இருந்தாலும் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி ஜுவாலஜி எந்த மேஜராக இருந்தாலும் ஜிகே வந்து காமன் அப்போ ஜிகேயில் ஒரு பத்து கொஸ்டின் கேட்பாங்க அந்த பத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு அஞ்சு கொஸ்டின் அடிச்சிங்கன்னா ரொம்பவும் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த கொஷின் ஆன்சரை வந்து அனலைஸ் பண்ண கற்றுக்குங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் படிக்கக்கூடிய மாணவனுக்கு இயற்பியல் பற்றி தெரிய வாய்ப்பு இல்லை வேதியியல் பற்றி அதாவது ஃபிசிக்ஸ் பற்றியோ கெமிஸ்ட்ரி பற்றியோ பாட்னி பற்றியோ ஜுவாலஜியை பற்றியோ அந்தளவுக்கு வந்து நாலேஜ் வந்து இருக்காது தமிழ் மட்டும் கிடையாது ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்டு பர்டிகுலராக இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட்டு எக்கனாமிக்ஸ் ஸ்டூடெண்ட்டு ஹிஸ்டரி ஸ்டூடெண்ட்டு இவங்களுக்கெல்லாம் வந்து சயின்ஸ் சப்ஜெக்ட் பற்றி தெரியாது ஆனால் பேசிக்காக இருக்கக்கூடிய சயின்ஸு ஸ்கூல் சப்ஜெக்ட் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க இந்த டிஆர்பி ஒரு விங்க் இருக்கும் அதை நான் வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கேன் டிஆர்பி வந்து ஜிகே கிளப் சைக்காலஜி அண்ட் எஜுகேஷன் கிளப்னு ஒன்று கூடிய விதவியில் வந்து ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன் ஏன்னா இப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் பர்டிகுலராக ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட் வந்து போன டிஆர்பியில் ஏன்னா நான் வந்து தமிழ் ஆசிரியர் நான் தமிழ் நடத்துகிறேன் ஏகப்பட்ட பேர்த்துக்கு வந்து சில கொஷினே என்னான்னு வந்து புரிய மாட்டேங்குது மெயினாக வந்து நீங்கள் என்ன கற்றுக்கணும் சயின்ஸில் முக்கியமான லா அதாவது நான் இங்கிலீஷ்லேயும் சொல்கிறேன் தமிழ்லேயும் சொல்கிறேன் இப்போ ஃபிசிக்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மெசன்மெண்ட்டு அப்புறம் வந்து இன்வென்ஷன் அண்ட் டிஸ்கவரி அதாவது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா அளவீடுகள் இதில் மேக்ஸிமம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்புறம் இன்வென்ஷன் டிஸ்கவரி இன்வென்ஷன்னா டிஸ்கவரினா என்னென்னு வித்தியாசம் தெரியுங்களா இன்வென்ஷன் அப்படிங்கிறது கண்டுபிடிப்பு டிஸ்கவரினாலும் கண்டுபிடிப்பு ஆனால் இன்வென்ஷனுக்கும் டிஸ்கவரிக்கும் வித்தியாசம் இருக்குது இன்வென்ஷன் அப்படிங்கிறது முதல் முதல்ல வந்து ஒன்றை கண்டுபிடிக்கிறது டிஸ்கவரிங்கிறது அந்த கண்டுபிடிக்கிறத பெரிய லெவலில் கொண்டு போகிறது புரியுதுங்களா இப்போ ஆரம்ப காலத்தில் மொபைல் ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பேருசு செங்கல் மாதிரி வந்தது நோக்கியோ மோட்டரோலான்னு வந்தது தட் இஸ் கால்டு வந்து இன்வென்ஷன் இன்றைக்கி டிஸ்கவர் பண்ணி டிஸ்கவர் பண்ணி எந்த ஃபோன் வரைக்கும் வந்துடுச்சு ஆண்ட்ராய்டு ஃபோன் வரைக்கும் வந்துடுச்சு புதிதுங்களா இது வந்து டிஸ்கவரி ஃபேன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து வால் ஃபேன் தான் இருந்தது இப்போ வந்து சீலிங் ஃபேன் வந்துடுச்சு பல விதத்தில் வந்துடுச்சு ஏசியெல்லாம் அப்போ வந்து விண்டோ ஏசி தான் இருந்தது ரொம்ப இத்த இருக்கும் இப்போ ஏசி வந்துடுச்சு இதே மாதிரி தான் ஒன்று ஒன்றும் ஃபஸ்ட்டு ஆன்டிபயோட்டிக் வந்து உங்களுக்கு பென்சிலின் தான் எப்போ ஆன் ஆன்டிபயாட்டிக் கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு உங்களுக்கு தெரியுமா ஆன்டிபயோட்டிக் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாரில் தான் கண்டுபிடிக்கப்பட்டது ஃப்ளமிங் அப்படிங்கிறது தான் அந்த ஆன்டிபயோட்டிக் வந்து அலெக்சாண்டர் ஃப்ளம்மிங் தான் கண்டுபிடிச்சாது ஆன்டிபயோட்டிக்னால் அடுத்த என்னென்னு தெரியுமா ஆன்டிபயோட்டிக் இஸ் அ சப்ஸ்டன்ஸ் விச் கில் பேக்டீரியா நாட் டு டெஸ்ட்ராய் இட் ஆன்டிபயோட்டிக் இஸ் அ சப்ஸ்டன்ஸ் விச் கில் த பேக்டீரியா நாட் டு டெஸ்ட்ராய் இட் அதாவது ஆன்டிபயோட்டிக் அப்படிங்கிறது தமிழில் வந்து எதிர் விதி பேக்டீரியாவை கொல்லும் ஆனால் அழிக்காது புரியுதுங்களா இப்போ பென்சிலினுடைய டெரிவேட்டிவ்ஸ் ஏகப்பட்டது பென்சிலின் இஸ் த இன்வென்ஷன் ஆஃப் த ஆண்டிபாக்டீரியா நவு இட் கம்ஸ் டு பி நேதோஸ்பெக்ட்ரம் அண்டு பிராட் ஸ்பெக்ட்ரம் ஸ்பெக்ட்ரத்தில் இருந்த பென்சிலின் அப்படிங்கிற ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் ஆம்பிஸ்லின்னு இப்போ அமாக்ஸ்லின்னு க்ளக்காஸ்லின்னு அப்புறம் வந்து அதித்ரோ மைசின்னு ஜென்டோ மைசின்னு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓ ஓஃப்ளாக்சின்னு இப்படி ஏகப்பட்டது வந்துடுச்சு புதுசு புதுசாக என்னடா மெடிக்கல் ஸ்டோரில் வேலை செய்கிற மாதிரி பேசலாம் நினைக்காதீங்க நம்ம இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் புரியுதுங்களா இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு வந்து பிசிக்ஸில் வந்து இன்வென்ஷன் டிஸ்கவரி ரொம்ப கதை மாதிரி தெரிஞ்சுக்கணும் மைக்கேல் ஃபேடலா அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும் ஓம் விதினா என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அப்புறம் மின் தடைனா என்ன மின் அழகு இதெல்லாம் நீங்கள் வந்து எளிமையாக வந்து தெரிஞ்சிக்கலாம் அப்படி புதுலினா கூட தயவுசெய்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க இந்த டாப்பிக்கில் வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கெமிஸ்ட்ரின்னு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆசிட் பேஸு அப்புறம் மிக்சரு காம்பவுண்டு அப்படின்னா தமிழில் வந்து அமிலம் காரம் அப்புறம் தனிமம் கதிமம் கனிமம் அப்புறம் பெட்ரோலியம் அதாவது பெட்ரோலியம் பை ப்ராடக்ட்டு கோல் இந்த மாதிரி வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் இன்னார்கானிக் கெமிஸ்ட்ரியில் பேசிக்காக இருக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து நீங்கள் படித்து வச்சுக்கோங்க அதிலிருந்து பாருங்க ஒன்று ரெண்டு கொஷின்ஸ் வரும் நெக்ஸ்ட்டு வந்து பயாலஜியில் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஹியூமன் பிசியாலஜி டிசீஸு ஹெல்த்து நியூட்ரிஷனு மோட் ஆஃப் நியூட்ரிஷனு போட்டோசின்தசிஸ்ஸு அப்புறம் இது டெஸ்பிரேஷன் தமிழில் சொல்ல போனால் உணவூட்டம் உணவினுடைய வகைகள் உணவூட்டத்தில் வந்து கார்போஹைட்ரேட்னால் என்ன ப்ரோட்டீன்னா என்ன அப்புறம் இது ஃபேட்டு கொழுப்புனா என்ன சுவாசித்தல்னால் என்ன அப்புறம் இது என்னான்னு வந்து சுவாசித்தல்னால் என்ன அப்புறம் ஒளிச்சேர்க்கைனா என்ன இது தெரிஞ்சால் போதும் சயின்ஸில் கிட்டத்தட்ட மூணு கேள்வி பக்கமாக வரும் இதுலேயே புரியுதுங்களா இதை வந்து ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்டு எப்படி படிக்கணும் எந்த மாதிரி படிக்கணும் இதெல்லாம் நாங்கள் கொஷின் பேங்கை வெள்ளாண்டிருக்கோம் ஜிகேவில் அதை எப்படி படிக்கணும்னு நாங்கள் வந்து சொல்லிக் கொடுக்கலான்னு ஐடியா பண்ணியிருக்கோம் வள்ளுவர் வாசகர் வட்டத்தில் புரியுதுங்களா நெக்ஸ்ட்டு இதே மாதிரி தான் வந்து ஹிஸ்ட்ரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மேக்ஸிமம் இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான ஈவெண்ட் இந்துஸ் வேலி சிவிலைசேஷன் நான் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்டுக்கும் தமிழ் மீடியத்துக்கும் சேர்த்தே சொல்கிறேன் இந்துஸ் வேலி சிவிலைசேஷன்னா சிந்துசமொழி நாகரிகம் நெக்ஸ்ட்டு வந்து ஆதியன் வந்து இன்வேஷன் ஆதியர்களுடைய வருகை இதெல்லாம் எந்தெந்த வருஷம் எப்போ திக்வேத காலத்தில் என்ன நடந்தது பிந்தைய வேத காலத்தில் என்ன நடந்தது கிரேட் மகா ஜனபதம் அப்படின்னு மகா ஜனபதங்கள் எத்தனை அப்படின்னு கேட்பாங்க அது தெரிஞ்சு வச்சுருக்கணும் அப்புறம் வந்து குப்தர் பற்றி அசோகர் பற்றி அவங்களுடைய பேரரசு அதாவது மௌரிய பேரரசுன்னு சொல்லுவாங்க அதில் சந்திரகுப்த மௌரியது அடுத்தது வந்து பிந்து சார் சாரி பிம்பி சாரர் அடுத்தது வந்து அசோகன் அடுத்தது குப்த பேரரசு புதிதுங்களா அடுத்தது கணிஷ்க்கு கணிஷ்கிறதுக்கு அடுத்தது தான் குப்தர் வருவாரு கணிஷ்கனுடைய காலத்தில் தான் சக வம்சம் வந்து ஏற்படும் அடுத்தது கடைசீட்டில் ஹர்ஷவர்தன் அவருடைய காலம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய கடைசி தேசிய அரசனியான்னு கேட்டால் ஹர்ஷர் இந்தியாவுடைய முதல் தேசிய அரசனியான்னு கேட்டால் அசோகர் இது எல்லாமே வந்து நீங்கள் ஒரு கதை மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கோங்க புரியுதுங்களா அடுத்தது வந்து முகலாயர்கள் இது இவங்க டெல்லி சுல்தான்கள் முகலாயர்கள் அப்புறம் வந்து அட்வெண்ட் ஆஃப் த யூரோப்பியன் பா ஐரோப்பியனுடைய வருகை அந்த ஐரோப்பியில் இருக்க எப்படி இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர் ஃபஸ்ட்டு வந்து போர்ச்சுகீஸு வாஸ்கோடகாமானுடைய வருகை ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டு வாஸ்கோடகாமா கோவாவுடைய கண்டுபிடிப்பு அல்புக்கு ஆயிரத்தி ஐநூற்றி பத்து இப்படி இயல் வயசு கதையாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸி ஃபைனலாக வந்து உங்களுக்கு வந்து ஈஸ்ட் இந்தியா ட்ரேடிங் கார்பரேஷன் வந்து இங்கிலாண்டுலேருந்து இந்தியாவுக்கு வந்தது புரியுதுங்களா அப்பறம் வந்து ஸ்பானிஷு டச்சு டேனிஷு இவங்க எல்லாமே வந்து இந்தியாவுக்கு வந்து எப்படி வந்தாங்க கடைசியாக பிரிட்டிஷ்காரன் வந்து எப்படி வந்து இந்தியாவை வந்து ரூல் பண்ணால் பர்டிகுலராக வந்து ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தஞ்சிலிருந்து ஆயிரத்தி எட் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டுமா இந்திய தேசிய இயக்கம் அதெல்லாம் மாதிரி தெரிஞ்சிக்கோங்க ஒவ்வொரு வயசு ராய் தயவுசெய்து பிடிச்சி படிங்க ஹிஸ்ட்ரி ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி தான் ஜாக்கிரை எர்த்து பூமினா பூமின்னா என்ன பூமியில் எப்படி இருக்குதுன்னா கஸ்டுனா என்ன மேண்டில்னா என்ன கோதுன்னா என்ன அதாவது கவசம் கருவம் உள்ளடுக்கு வெளியெடுக்கும் அதில் வந்து எத்தனை பர்சன்டேஜ் பூமியில் இருக்கக்கூடிய தனிமம்னா சிலிக்கா வந்து அதிகமாக இருக்கும் இதெல்லாம் கதை மாதிரி எல்லால் எத்தனை பிளானட்டு ஆல் த பிளானெட்ஸ் திவாலிங் அளவு சன் எழுப்பி எலிப்டிக்கல் போயிட்டு கெப்லனுடைய லா இதில் சூரியன் எந்த இடத்துல புதன் எந்த இடத்துல வெள்ளி எந்த இடத்துல வியாழன் வியாழன்னாவே வியான்னாவே பெருசு தமிழஜர்களே சொல்லுவான் வியாழன் என்றாலே பெரியது அன்றும் வெள்ளிங்கிறது காதல் கிரகம் சுக்கரன் ரொம்ப பொலிவாக இருக்கும் ப்ரெட்டஸ்ட்டு பிளானட் இந்த சோலார் சிஸ்டம் வந்து பார்த்திங்கன்னா வீனஸ் பிக்கெஸ்ட் பிளானட் வந்து ஜூபிட்டர் இது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா வியாழன் அதிகமாக விங்கு உள்ளது வந்து ஷேட்டன் சனி இப்போ ரெண்டு எடுத்துட்டாங்க ப்ளூட்டோ கிடையாது அது வந்து டுவார் பிளானெட்டு டார் பிளானெட்னா என்ன செரஸ் மேக் மேக் ஹவுமியே ப்ளூட்டோ இதெல்லாம் உள்ள கோள்கள் ட்வா பிளானட்டுன்றாங்க இதெல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும் அடுத்தது பிசிக்கல் ஜியாகிரபி பொலிட்டிக்கல் ஜியாகிரபி தமிழ்நாடு ஜியாகிரபி இந்தியன் ஜியாகிரஃபி இதெல்லாம் பேசிக்காக இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி வந்து படிச்சுக்கோங்க இதெல்லாம் எப்படி படிக்கிறதுன்னு கூட நாங்கள் சொல்லித்தரோம் இதெல்லாம் படிச்சிங்கன்னா பத்துக்கு அஞ்சு மார்க் ஈஸியாக தட்டிட்டு போயிடலாம் அடுத்தது வந்து ஜிகே வித் கான்ட் அஃபர்ஸ் லேட்டஸ்ட்டு வந்து ட்ரெண்ட் எல்லாம் நோட் போட்டு எழுதி வச்சுக்கோங்க ஏன் சொல்கிறேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் கூடுதல் நீங்கள் நூற்றம்பதுக்கு எத்தனை மார்க் எடுக்குறீங்கன்னு தான் பார்க்குறாங்க ஒழியில் நூற்றி பத்துக்கு நூற்றி பத்து எடுக்குறீங்கன்னு பார்க்க மாட்டாங்க இது வந்து நம்பர் கேம் பொலிட்டிக்கல் மாதிரி யார் அதிகமாக மார்க் எடுக்கிறாங்க அதை வச்சு தான் வெற்றி தோல்வி தீர்மானிக்கப்படுகிறது அதனால் ஜிகே தானே அசால்ட்டாக இருக்காதீங்க உங்களுக்கு தெரியலனா ஏன்டா கேளுங்க நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஜிகேவில் பத்துக்கு நீங்கள் அஞ்சு எடுத்துக்கங்க அடுத்தது வந்து சைக்காலஜிக்கு போகலாம் சைக்காலஜி மீன்ஸ் வந்து எஜுகேஷன் எல்லாம் சைக்காலஜி சைக்காலஜினு சொல்லி பழகிட்டீங்க ஆனால் சைக்காலஜி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு யூனிட் தான் இருக்குது கிட்டத்தட்ட பத்து பதினோரு யூனிட் உங்களுக்கு எஜுகேஷனில் இருக்குது பேசிக் எஜுகேஷன்லேருந்து நீங்கள் வந்து ஏன்னால் முப்பது மார்க் இருக்குது இது ஏகப்பட்ட பேர் கோட்டை விட்றீங்க யார் கேட்டாலும் அது பர்டிகுலராக தமிழ் ஸ்டூடண்ட்டு நான் நாலு எடுத்தேன் அஞ்சு எடுத்தேன் ஆறு எடுத்தேன் பத்துக்கு மேலே தாண்டதில்லை எப்படி நீங்கள் வேலைக்கு போவீங்க சார் நான் தமிழில் வந்து தொண்ணூ எண்பது மார்க் எடுத்துட்டேன் சார் நூற்றி பத்துக்கு ஆனால் இதில் வந்து அது தான் எடுத்தேன் நல்லா கேளுங்க போன டிஆர்பியில் வெற்றிக்கும் தோல்விக்கும் முக்கிய காரணம் வகித்தது இந்த நாற்பது மார்க்கு தான் புரியுதுங்களா நான் சொல்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏன்னா நான் தமிழ் வந்து ஆசிரியர் நான் தமிழுக்கு வந்து நான் வந்து பாடம் நடத்தியிருக்கேன் கிட்டத்தட்ட அந்த போன வருஷம் தீபாவளி சமயத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமினேஷன் வந்து முடிஞ்சு இது விட்டுருந்தாங்க கவுன்சிலிங்கு அப்போ கிட்டத்தட்ட வந்து தமிழ் மாணவர்கள் மட்டும் கிட்டத்தட்ட எழுநூறு எட்நூறு பேர் ஏன்ட்ட பேசியிருக்காங்க அது அடுத்த கோர்ஸ் மாணவர்கள் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பேருக்கு நான் வந்து போன பிஜிடிஆர்பிக்கு செலெக்ஷன் ஆனவங்க கவுன்சிலிங் போனவங்கிட்ட பேசியிருக்கேன் அவங்க அதிகமாக சொன்னது எஜுகேஷனில் பத்துக்கு மேலே எடுக்க முடியல ஆனால் ஜெயித்தவீங்க பதினஞ்சு மார்க்கு பதினாறு மார்க்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு பொண்ணு வந்து புனிதான்னு நினைக்கிறேன் அந்த பொண்ணு வந்து வேலைக்கு போயிருக்கு அந்த பொண்ணு இருபத்தி மூணு மார்க்கு வந்து எஜுகேஷனில் எடுத்திருக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் எண்பதோ எண்பத்தி ஒன்றோ தான் ஆனால் இதே வந்து எண்பத்தி ஏழு எடுத்துகிட்டு தொண்ணூறு எடுத்துகிட்டு இதில் மூணு மார்க் நாலு மார்க் எடுத்துகிட்டு பிசி கம்யூனிட்டியில் போக முடியல புரியுதுங்களா அதனால் இந்த நாற்பதை நீங்கள் வந்து விடக்கூடாது நாற்பதும் நமதே அரசியல்வாதி மட்டும் சொல்லலை நாமளும் நாற்பதும் நமதே அப்படின்னு இருந்தால் நீங்கள் ஈஸியாக பிஜிடிஆர்பியில் ஸ்கோர் பண்ணிவிட்டு வேலைக்கு போகலாம் ஒவ்வொரு பதிவுலேயும் நாம் இன்னும் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் நாங்கள் வந்து ஜிகே சைக்காலஜி வந்து டெஸ்ட்டு சீரியஸ் வந்து ஷார்ட் பண்ணலான்ட்ருக்கோம் உடனடியாக கிடையாது இன்னும் கொஞ்சம் நாளாகும் நாங்கள் பிஜிடிஆர்பி வந்து தமிழ் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மாதமாக நடத்திக்கிட்டு இருக்கோம் இந்த விஜயதசமியிலிருந்து ஆன்லைன் கிளாஸ் வந்து கொண்டு வரலான்ட்டு இருக்கோம் இப்போ வந்து நாங்கள் வீடியோ கிளாஸ் வந்து போட்டுட்ருக்கோம் கிட்டத்தட்ட நூற்றது பேர் வந்து பிஜிடிஆர்பி தமிழுக்கு படிச்சுட்டுருக்காங்க தமிழ் பிரியங்கான ஒரு குரூப்பு தமிழ் ரெண்டு குரூப்பில் நான் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன் நீங்கள் டிஆர்பி தமிழ் படிக்கணும்னா என்கிட்ட வாங்க புதிதுங்களா நீங்கள் உங்களை வேலை வாங்கி கொடுக்குறது வல்லூர் வாசக வட்டத்தினுடைய பொறுப்பு மற்ற சப்ஜெக்ட்டுக்கு நாங்கள் ஜிகேக்கு எஜுகேஷன் வந்து காமன் அதை வந்து எங்களுடைய ஆசிரியர் குழு குழு ஏகப்பட்ட இருக்காங்க அவங்கள வச்சு முடிஞ்சா பாடமும் சொல்லிக் கொடுக்க பார்க்கலாம் இல்லைனா டெஸ்ட் சீரியஸ் வந்து அதி வந்து துவக்க போகிறோம் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க நீங்கள் வந்து பதிவு பண்ணுக்குங்க மற்றதெல்லாம் நான் வந்து உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் எல்லாம் பின்னாடி சொல்கிறேன் இது வந்து எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஜீரோ டூ ஃபைவ் ஃபோர் டூ ஜீரோ நைன் ஜீரோ ஃபைவ் உங்களுக்கு தமிழை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சிக்கணும்னா டெமோ வீடியோ அனுப்புகிறோம் மாடல் கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு நூற்றி பத்து கொஸ்டின் வந்து மாடல் கொஸ்டின் அனுப்பிடுவோம் மினி டெஸ்ட் கொஸ்டின் அனுப்பிடுவோம் இதை பற்றி ஏகப்பட்ட வீடியோ போட்டிருக்கோம் பார்த்து வந்து தெரிஞ்சுக்கோங்க ஃபீல் ஃப்ரீ டு காண்டாக்ட் நன்றி வணக்கம் வல்லுவ வாசகர் வட்டத்திற்காக உங்கள் இனிய கண்ணன்